ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்கள் ஆர்ஜே கீர்த்தி சிவகுமார் பேசுகிறேன். உலகமே கொரோனாக்கு எதிராக நம்ம கையில் இருக்கும் ஒரே ஆயுதம்னு நம்புறது வேக்சின்ஸை தான். ஆமாங்க, இன்னைக்கு தடுப்பூசியை பற்றின இன்ஃபர்மேட்டிவான சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நான் வந்திருக்கேன். கொரோனா தடுப்பூசியால் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிப்பு. ஆமாங்க, கொரோனா தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிப்பதாக ஒரு ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ராக்ஃபெல்லர் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் கடந்த ஆண்டு கொரோனா பாதிக்கப்பட்ட 63 பேரை தடுப்பூசிகளின் செயல்திறன் ஆய்விற்காக உட்படுத்தினார்கள். அப்போது பரிசோதனைக்குள்ளவர்கள் குறைந்தபட்சம் ஒரு டோஸ் ஃபைசர் அல்லது மாடர்னா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டார்கள். இதில் 26 பேரின் உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் அடிப்படையில் சில விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. இவர்களின் இரத்தத்தில் நோய் எதிர்ப்பு திறன் கூடிய மூலக்கூறுகளின் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் இவங்க கண்காணிப்பையும் தொடர்ந்திருக்கிறாங்க. அப்போது மனித உடலின் நோய் எதிர்ப்பு திறன் கூடிய செல்கள் கொரோனாவை உருவாக்கும் வைரஸின் திறனை செயலற்றதாக மாற்றுவது உறுதியானது. பிரிட்டன், தென்னாப்பிரிக்கா மற்றும் அமெரிக்காவில் கண்டறியப்பட்ட உருமாற்றம் அடைந்த கொரோனாவின் வைரஸையும் எதிர்க்கும் திறன் அவர்களிடம் மேம்பட்டிருப்பது தெரிய வந்தது. இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை தெரிஞ்சுக்க உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவை. தேங்க்யூ.